சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணா. வணக்கம் குணா, மூன்று மாவட்டங்களிலும் மழை எந்த அளவிற்கு உள்ளது? மழை குறித்து வானிலை மைய தகவல் என்ன என்பது குறித்த தகவல்களை விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஜெயஸ்ரீ, அதாவது நேற்று வானிலை மையம் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுவையில் இரண்டு நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று 13 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த பருவமழையை காட்டிலும் இந்த ஆண்டு 15% மழை அதிகமாக பெய்துள்ளது. கடந்த ஆண்டு 31% விழுக்காடு மட்டுமே சென்டிமீட்டர் மட்டுமே பெய்திருந்த பருவமழையானது இந்த முறை 36 சென்டிமீட்டரானது பெய்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் 15% ஆனது இந்த சதவீதமானது அதிகமாக உள்ளது. இன்றும் நாளையும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை மற்றும் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. காலையிலேயே சென்னையில் பரவலாக ஆங்காங்கே மழை பெய்திருந்தது. எங்கு சென்னை முழுவதும் இல்லாமல் மற்ற சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகி இருந்தது. இந்த மழை நீர் தேங்காமல் இருப்பதற்காக சென்னை மாநகராட்சி, குடிநீர் வடிகால் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து இந்த நீரினை வெளியேற்றும் அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். அதாவது சென்னையில் எங்கும் மழைநீர் பெய்த பிறகு மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடாது என்ற இந்த அறிவிப்பின்படி இந்த நீரானது வெளியேற்றப்பட்டும் வந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்களின் தண்ணீர் தேவையானது தற்பொழுது முழுமையாக தொடர்ந்து நீக்கப்பட்டு வருகிறது. அதாவது சென்னையில் உள்ள பிரதான ஏரிகளில் மழையின் காரணமாக ஏரிகள் நிரம்பி வருகிறது. இதனால் சென்னை மக்களின் தண்ணீர் தேவையானது பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் மழைநீரின் மூலமாக சென்னை மாநகராட்சியானது தண்ணீரை பாதுகாத்து இந்த மக்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நேற்று 13 மாவட்டங்களுக்கு பெய்திருந்த கனமழையானது இன்றும் நாளையும் தொடர்ந்து அதிகரிக்கும் என காரணமாக சென்னை சுற்றியுள்ள தென் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் மாலத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜெய்ஸ், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி குணா. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.